உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீவல்லிபுத்தூர் காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வாக்கு எண்ணிக்கை நடந்து மாதவராவ் வெற்றி பெற்றால் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடனான கூட்டணியில் 25 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக அக்கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினரான மாதவராவ் களமிறங்கினார். வேட்புமனு தாக்கல் செய்த மறுநாளே மாதவராவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இருப்பினும் அதனை பொருட்படுத்தாமல் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். பரப்புரை செய்து கொண்டிருந்த போதே லேசான மூச்சுத் திணறல் ஏற்பட்டதை அடுத்து மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே மாதவராவ் மருத்துவமனையில் இருந்ததால் அவரது மகள் திவ்யா தன் தந்தைக்காக தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் சனிக்கிழமை மாலை மாதவராவுக்கு நுரையீரல் தொற்று பாதிப்பு தீவிரமடைந்ததை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஞாயிறு காலை 7:55 சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் மாதவராவிற்கு கொரோனா உறுதி செய்யப்படவில்லை என அப்பல்லோ நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. மாதவராவிற்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகளவில் இருந்ததால் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா டெஸ்ட் எடுத்தோம் சார், அது நெகட்டிவா இருந்தது. பட் என்னன்னா அவங்களோட சிம்டம்ஸ் அப்புறம் அந்த சில டெஸ்ட் எல்லாமே கொரோனாவுக்கு சாதகமாகவே தான் இருந்தது. ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து நெகட்டிவ், ரெண்டு தடவை எடுத்திருக்கோம், ரெண்டு தடவையுமே நெகட்டிவ் தான் அவருக்கு. அதனால அது நெகட்டிவ்ன்னு தான் கன்சிடர் பண்ணுறோம். வைரல் நிமோனியா மாதிரி தான் இருந்தது அவருக்கு. எங்கிட்ட மூச்சு திணறல் வந்து போக போக கூடிக்கிட்டே தான் வந்தது. ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கொரோனா ஜாஸ்தி இருக்கிறதுனால அது கொரோனாவாக தான் இருக்கும்னு சொல்லி அது மாதிரி தான் ட்ரீட் பண்ணது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுப்போம். அதனால அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றக்காண்டி கொரோனாக்கு என்ன வைத்தியம் பண்ணணுமோ அதெல்லாம் டாக்டர் முத்து பண்ணியிருக்காங்க. மாதவராவ் மறைவு செய்தி கேட்டு மிகவும் மனவேதனை அடைந்ததாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் சட்டமன்ற உறுப்பினராகி பேரவைக்கு செல்ல வேண்டிய மாதவராவை இழந்தது அவரது குடும்பத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மக்களுக்கும் பேரிழப்பு என கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி, பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மாதவராவின் உடல் அவரது சொந்த ஊரில் திங்கட்கிழமை காலை நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்கு திட்டமிட்டபடி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். வாக்கு எண்ணிக்கை நடந்து மாதவராவ் வெற்றி பெற்றால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 1991 அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ராஜீவ்காந்தி அந்த தொகுதியில் தேர்தல் முடிந்த பிறகு படுகொலை செய்யப்பட்டார். அதன் பின்னர் வாக்கு எண்ணிக்கையில் ராஜீவ்காந்தி வெற்றி பெற்றதை அடுத்து அந்த தொகுதியில் மீண்டும் இடைத்தேர்தல் நடந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான MSM ஆனந்தனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காரைக்கால் நெடுங்காடு தனித்தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாரிமுத்துவிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 80 வயதான அவர் சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் அபராதம் விதித்தனர். சென்னையில் மட்டும் இதுவரை 212,000 ரூபாய் அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழகம் முழுவதும் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 200 ரூபாயும் எச்சில் துப்பினால் 500 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை வள்ளலார் நகர் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டனர். இருசக்கர வாகனங்களில் முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். சென்னையில் April 8 முதல் 10 வரை முகக்கவசம் அணியாமல் சென்ற 1118 பேர் மீது போலீசார் வழக்கு
வழக்குப்பதிவு செய்துள்ளனர். சனிக்கிழமை மட்டும் 659 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாதவர்களிடம் இருந்து மொத்தம் 212,400 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தனி மனித இடைவெளியை பின்பற்றாத 4 பேர் மீது வழக்குப்பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2,000 ரூபாய் வசூலித்துள்ளனர். கரூரில் பேருந்து நிலையம் மற்றும் பிரதான சாலைகளில் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் சென்றவர்களுக்கு அபராதம் விதித்தனர். விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களையும் விநியோகித்தனர். கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். முகக்கவசம் அணியாத பயணிகள், உணவகங்கள், டீ கடைகளில் முகக்கவசம் அணியாதவர்கள் என 30 பேருக்கு தலா 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் முகக்கவசம் அணியாத 1,824 பேருக்கு சனிக்கிழமை ஒரே நாளில் தலா 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தனி மனித இடைவெளியை பின்பற்றாத 150 பேருக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோல் தமிழகம் முழுவதும் விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்யப்படுவதுடன் அபராதமும் விதிக்கப்படுகிறது.